கடந்த 27 தேதி டைம்ஸ் நவ் என்ற தொலைக்காட்சியில் ஞானவாபி மசூதி குறித்த விவாத நிகழ்ச்சியில் பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மா சர்ச்சைக்குரிய வகையில் நபி குறித்து பேசியது இன்று உலக அளவில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஆரம்பத்தில் அவருடைய பேச்சிற்கு எந்த கண்டனத்தையும் தெரிவிக்காத பாஜக ஐநா முதல் உலக நாடுகள் வரை கண்டனம் தெரிவித்தவுடன் அவரது பேச்சை கண்டித்து பாஜக மதசார்பின்மை மீது நம்பிக்கை கொண்ட கட்சி என்று விளக்கத்தை அளித்தது. ஆனாலும் நிபுர் சர்மா மற்றும் நபி குறித்து ஜூன் 1 சர்ச்சைக்குரிய வகையில் ட்வீட் செய்த நவீன்குமார் ஜிண்டல் என்பவரை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுப்பெற நிபுர் சர்மாவை கட்சியிலிருந்து சஸ்பெண்டும் நவீன்குமாரை கட்சியிலிருந்து நீக்கியும் அறிவிப்பு செய்தது பாஜக. இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவில் மட்டும்தான் நிபுர் சர்மா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் கைது செய்யப்படவில்லை. அவரை கைது செய்ய கோரி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் கண்டன ஊர்வலம் நடத்தப்பட்டு அது கலவரமாக மாறியது. அமைதி வழியில் போராடிய இஸ்லாமியர்களை பாஜகவினர் தூண்டியதோடு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பலர் கைதும் செய்யப்பட்டனர். ஆனால் நிபுர் சர்மா கைது செய்யப்படவில்லை. நிபுர் சர்மாவை கைது செய்ய வேண்டும் என்று பாகிஸ்தானில் கண்டன ஊர்வலமே நடைபெற்றது. கத்தார், குவைத், சவுதி அரேபியா போன்ற வளைகுடா நாடுகளில் நிபுர் சர்மாவின் பேச்சை கண்டித்து இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இந்தியாவின் பொருட்களை புறக்கணிப்போம் என்று வளைகுடா நாடுகளில் ட்ரெண்ட் செய்யப்பட்டதோடு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் இந்திய பொருட்கள் அனைத்தும் துணி வைத்து மூடப்பட்டன. தங்கள் நாட்டிற்கு வருபவர்களை சிறப்பாக கவனிக்கும் வளைகுடா நாடான கத்தாரில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு பங்கேற்க இருந்த விருந்தை கூட ரத்து செய்தார்கள். இத்தனையும் நடந்ததற்கு ஒரே காரணம் நிபுர் சர்மாவின் சர்ச்சைக்குரிய பேச்சுதான். கட்சியை விட்டு நீக்குவது எல்லாம் ஒரு தண்டனையா? அவரது பேச்சுக்கு அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று இந்தியாவிலிருந்தும் தாலிபன், பாகிஸ்தான், வளைகுடா நாடுகள், ஐநா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் அமைப்புகளும் கோரிக்கை வைத்த பின்னரும் கூட நிபுர் சர்மா கைது செய்யப்படவில்லை. அவர் ஒரு தனி நபர், அரசின் பிரதிநிதி அல்ல. அவர் ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் என்று யாரை பாஜக சொல்கிறதோ அந்த நிபுர் சர்மாவை உலக நாடுகள் கைது செய்ய சொல்லிய பிறகும் கைது செய்யாத அளவிற்கு சக்தி வாய்ந்தவர்களாக உள்ளார்கள் இந்த நிபுர் சர்மாவும் நவீன்குமாரும். யார் இந்த நிபுர் சர்மா, யார் இந்த நவீன்குமார், இவர்கள் ஃப்ரிஞ்ச் எலிமெண்டா என்று இவர்களின் பின்னணியை ஆய்வு செய்த போது அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் கிடைத்துள்ளன. 37 நிபுர் சர்மா பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளராக இருந்தவர். தினமும் பல்வேறு தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மோடி ஆட்சிக்கு ஆதரவாக பேசுபவர். டெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரியில் எக்கனாமிக்ஸ் பட்டம் பெற்ற இவர் அதே பல்கலைக்கழகத்தின் சட்டக்கல்லூரியிலும் சட்டம் பயின்றுள்ளார். பின்பு லண்டன் சென்ற இவர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் முதுகலை பட்டம் பயின்றார். இவருடைய அரசியல் பயணம் என்பது மாணவர் தலைவர் பொறுப்பிலிருந்து ஆரம்பமானது. 2008 டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்க தேர்தலில் ABVP சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போது நடந்த தேர்தலில் இவர் ஒருவர் மட்டுமே ABVP சார்பாக வெற்றி பெற்றவர். மற்ற அனைவருமே காங்கிரஸ் மாணவர் சங்கத்தின் சார்பாக வெற்றி பெற்றவர்கள். ஆங்கிலத்திலும் இந்தியிலும் சரளமாக பேசும் நிபுர் சர்மாவை 2013 கடந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் மீடியா கமிட்டியில் நியமித்தது பாஜக. 2 பிறகு மீண்டும் சட்டமன்ற தேர்தல் டெல்லியில் நடைபெற்ற போது ஆம் ஆத்மி கட்சி தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து பாஜக சார்பில் நிறுத்தப்பட்டார். அந்த தேர்தலில் 31,583 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தாலும் அவரது பிரச்சாரத்தை பார்த்த டெல்லி பாஜக அவரை தேசிய செய்தி தொடர்பாளராக நியமனம் செய்தது. அதன் பின்பு பல்வேறு டிவி தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட இவர் எதிர்கட்சியினரை ஒருமையில் பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளராக பணியாற்றும் இவரை பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சரான நிதின் கட்கரி, கிரிராஜ் சிங் மற்றும் புபேந்தர் சிங் போன்றவர்களும் பாஜகவின் முன்னணி தலைவர்கள் பலரும் ட்விட்டரில் பின்தொடர்கிறார்கள். அந்த அளவிற்கு கட்சியின் அதிகார வர்க்கத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். இவருக்கு எதிராக பல கண்டன குரல்கள் எழ உள்துறை அமைச்சரான அமித்ஷாவே இவரை போனில் தொடர்பு கொண்டு உனக்கு என்னுடைய ஆதரவு உண்டு என கூறியுள்ளார். இவர் மட்டும் இப்படியல்ல, கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நவீன்குமார் ஜிண்டல் உடைய பின்னணியும் அதிர வைப்பதாகவே உள்ளது. நபிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் ட்விட்டரில் கருத்து தெரிவித்ததற்காக
கட்சியிலிருந்தே நீக்கப்பட்ட நவீன்குமார் ஜிண்டல் இப்படி சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவது புதிதல்ல. கடந்த ஏப்ரல் மாதம் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியதாக எடிட் செய்யப்பட்ட வீடியோவை ட்விட்டரில் இவர் பரப்பியதற்காக பஞ்சாப் மாநில காவல்துறை இவர் மீது நடவடிக்கை எடுத்தது. நவீன்குமார் ஜிண்டால் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு பத்திரிகையாளராக பணியாற்றியவர். ஜி நியூஸ், சஹாரா, பஞ்சாப் கேசரி போன்ற பல மீடியாக்களில் இவர் பணிபுரிந்துள்ளார். மீடியா துறையில் 20 வருடம் அனுபவம் பெற்ற இவர் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். 2003 நடைபெற்ற தேர்தலில் பாஜக சார்பாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். கடந்த 2008 முஸ்லிம்களின் மதரசாக்கள் எப்படி செயல்படுகிறது என்பது குறித்து இஸ்லாமிக் மதரசே பெனாகுவாப் என்ற பெயரில் சர்ச்சைக்குரிய புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகத்தை வெளியிட்டவர் அப்போது RSS இயக்கத்தின் தலைவராக இருந்த KS சுதர்சன் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய ட்விட்டர் அக்கவுண்டை டெல்லி பாஜக தலைவரான அதேஷ் குப்தா, பாஜக MPயான மனோஜ் திவாரி, ஹன்ஸ்ராஜ் ஹன்ஸ், பியூஷ் கோயலின் அலுவலக ட்விட்டர், தேசிய செய்தி தொடர்பாளர்களான RP சிங், முன்னாள் மேயர் ஜெயபிரகாஷ் போன்றவர்கள் எல்லாம் பின்தொடர்கிறார்கள். ஆக இப்படி கட்சியிலும் ஆட்சியிலும் அதிகாரத்தோடு இருக்கும் நபர்களை தான் தனிநபர்கள் என்றும் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் என்றும் கூறுகிறது பாஜக. ஃப்ரிஞ்ச் எலிமெண்டான நிபுர் சர்மாவை எதற்காக பிரதமர் முதல் அனைத்து மத்திய அமைச்சர்களும் பின்தொடர வேண்டும்? அரபு நாடுகள் தலையிடுவதற்கு முன்பு வரை ஃப்ரிஞ்ச் எலிமெண்டான நிபுர் சர்மா மற்றும் நவீன்குமார் ஜிண்டால் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அமைதி வழியில் கண்டன ஊர்வலத்தை நடத்திய முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்திய பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்காமல் 800 மீது வழக்கு போட்டு 36 முஸ்லிம்களை உடனடியாக கைது செய்த காவல்துறை மகாராஷ்டிராவில் நிபுர் சர்மா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டும் ஏன் இன்னும் கைது செய்யவில்லை? ஆக இத்தனை நாடுகள் கண்டித்த பின்னரும் உலக அளவில் இந்தியாவிற்கு தலைகுனிவு ஏற்பட்டாலும் இவர்கள் இருவரையும் பாஜக கைது செய்ய மறுக்கிறது என்றால் இவர்கள் இருவரும் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் இல்லை. இவர்கள் பேசியது தனிநபர் கருத்தில்லை, பாஜகவின் அதிகாரப்பூர்வ கருத்துதான் என்பதை புரிந்து கொள்ளலாம். இன்று இந்தியா உலக அளவில் தலைகுனிவை சந்தித்ததற்கும் வளைகுடா நாடுகளில் இந்தியர்கள் வேலை இழக்கும் அபாயத்தை உருவாக்கியதற்கும் நிபுர் சர்மா மட்டும் காரணமில்லை. இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக டைம்ஸ் நவ் சேனலின் நெறியாளராக பணிபுரியும் நவிகா குமார் என்பவர்தான். தன்னை இந்துத்துவவாதியாக வெளிப்படையாக காட்டிக்கொள்ளும் இவர்தான் நிபுர் சர்மா நபி குறித்து பேசும் சர்ச்சைக்குரிய நிகழ்ச்சியில் நெறியாளராக செயல்பட்டவர். நிகழ்ச்சிக்கு சம்பந்தமில்லாமல் நிபுர் சர்மா பேசும்போது இப்படி பேச அனுமதிக்க முடியாது என்று ஒரு சரியான நெறியாளராக நவிகா குமார் செயல்பட்டிருந்தால் இன்று இந்த சர்ச்சையே ஏற்பட்டிருக்காது. இந்தியாவிற்கு இவ்வளவு பெரிய அவமானம் நிகழ்ந்திருக்காது. சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நிபுர் சர்மா மீதும் சர்ச்சைக்குரிய வகையில் ட்விட்டரில் பதிவிட்ட நவீன்குமார் மீதும் எப்படி பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையோ அதே போலத்தான் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் திட்டமிட்டு நிபுர் சர்மாவை தடுக்காமல் தொடர்ந்து பேசவிட்ட நெறியாளர் நவிகா குமார் மீதும் ட்ராய் அமைப்பும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆக இது நன்கு திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டுள்ளது என்பதை இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவிற்கு எப்படிப்பட்ட அவமானம் ஏற்பட்டால் என்ன? அப்பாவி இந்தியர்கள் வேலை இழந்தால் என்ன? பிற மதத்தவர்களை கொச்சையாக பேசி சீண்டுபவர்களை பாதுகாக்கும் வேலையை மட்டுமே பாஜக செய்கிறது. அவர்களை பாதுகாப்பது மட்டுமே பாஜகவின் கடமையாக நினைக்கிறதே தவிர இந்தியாவின் பாரம்பரியத்தை காப்பதற்காக அல்ல.